ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளை உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலையும் இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்ததான தேவாதி தெய்வத்திற்கு நான் முதலாவது கூட நான் நன்றி செலுத்துகிறேன். அன்போடு அழைத்த ஆபிரகாம் அண்ணாக்காகவும் பெதஸ்தா ஐபிஏ சர்ச்சின் ஐபிஏ சர்ச்சுக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலையும் நம் தொடர்ந்து சில நிமிடங்கள் தேவாதி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வண்ணமாய் நம் இருக்கின்ற இடங்களில் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நம்ம தேவாதி தேவனை ஆராதிக்க போகிறோம். ஏன்னால் வசனம் சொல்லுகிறது, எங்கே இரண்டு மூன்று பேர் கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வம் நம்முடைய தெய்வம். அதனால் எல்லாரும் இருக்க இடங்களில் நீங்கள் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, எந்த நிலைமைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, தேவாதி தேவனுடைய முகத்தை பார்த்தவர்களாய் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று. அவருக்கு முன்பாக பயபக்தியோட இருக்கின்ற இடங்கள்ல ஒரு விஷயம் கூட கண்களை மூடி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நிறைவான ஆவியானவர் நீர் வரும்போது எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைவுகளும் ஒழிந்து போகும். ஆண்டவரே, எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நிறைவான ஆவியானவரே, நிறைவான ஆவியானவரே, நீர் வார் தெய்வமே, நீங்க வாங்கப்பா, எங்கள் நடுவில் நீங்க எழுந்தருளுங்க ராஜா. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், பாலானதும் பாலானதும் பயிர் நிலமாகுமே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானதும் பயிர் நிலம். அவர் வந்தால், நீர் வந்தாலே, ஓ நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி முடியாததும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்து வழி நடத்துங்க.
எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கு செலுத்துறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமென் ஹalleluya எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இருக்கிறவங்களை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம் ஹalleluya வசனம் சொல்லுகிறது நம்முடைய கர்த்தர் நல்லவர் ஹalleluya அவர் என்ன எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய நம்ம வாழ்க்கையில நல்லவராகவே கிரியை செய்கிறார் நம்ம வசனம் சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிகிறாராம் நம்ம எந்த சைடு திரும்பினாலும் நான்கு திசைகளிலும் என் தேவன் எனக்கு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிகிறார் ஒரே ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் சங்கீதத்துல நாம் வாசிக்கலாம் சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது எங்கள் கண்கள் சொப்பனம் காண்கிறவருடைய கண்கள் போலவும் எங்கள் வாய் நகைப்பினால் நிறைந்திருக்கிறது என்று எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நாட்கள்ல இந்த கொடுமையான இந்த சூழ்நிலைகள் இந்த சிறையிருப்பை தேவன் மாற்றும் பொழுது நம்ம சொல்லுவோம் என் தேவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று புறஜாதிகள் கண்டு தான் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் கர்த்தர் தான் தெய்வம் என்று போற்றக்கூடிய அளவிற்கு கர்த்தர் இயேசு தெய்வம் என்று அவர்கள் உண்மையை அறிந்து கொள்ளும்படியாய் தேவன் இந்த நாளில் சிறையிருப்பை அவர் மாற்ற விரும்புகிறார் தேசத்துடைய சிறையிருப்பு மாத்திரமல்ல நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சிறையிருப்பை ஆவியானவர் மாற்ற விரும்புகிறார் அந்த சிறையிருப்பு மாறும் பொழுது அந்த சிறையிருப்பு மாறினதற்கு பின்பாக நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது நம்மள அறியாமையில நம்முடைய முகத்துல ஒரு புன்னகை வரும் எப்படிலாம் இருந்தோம் தேவன் நம்ம சிறையிருப்பை திருப்பி இந்த நாள் மன மகிழ்ச்சியினால் நம்மளை இடைக்கட்டி இருக்கிறார் என்று எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம் ஹalleluya என்னால் வசனம் சொல்லுகிறது மனுஷர் எங்கள் தலையில் மேல் ஏறி போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடங்களில் எங்களை கொண்டு வந்து சேர்த்தீர் என்று ஹalleluya நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம் ஹalleluya சங்கீதம் 18வது சங்கீதத்துல வசனம் சொல்லுகிறது என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமானவர் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்ட போதிலும் துர்ச்சன பிரவாகம் என்னை பயன்படுத்துகிற போதிலும் பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து நின்ற போதிலும் நான் கர்த்தரை நோக்கி என் தேவனை நோக்கி அவருடைய ஆலயத்தில் நின்று அவருக்கு நேராக என் கூக்கர்ல எடுக்கும் பொழுது அவருக்கு நேராக அபயமிட்ட பொழுது கர்த்தரின் எல்லா சிறையிருப்பையும் அவர் மாற்ற வல்லவரா இருக்கான்னு சொல்றவங்க நல்லா கரங்களை தட்டி என்னோடு கூட சேர்ந்து சிலர் பாடல்களை படித்து தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோமா நல்லா இருக்கிற இடங்களை கரங்களை தட்டி உற்சாகமாக உங்க சூழ்நிலைகளை பார்க்காமல் என் தேவன் என்னோடு கூட இருந்து என் பெரிய காரியங்கள் என்னோடு செய்வார் என்று விசுவாசத்தோடு படிக்கலாமா என் வாழ்க்கையில பலனானவர் அவர் என் வாழ்க்கையில என் கோட்டையும் என் அரணும் நான் நன்றி இருக்கிற என் துருகமுமா இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம் ஓ நீரனில் பலனும் என் கேடகமா உம்மை தான் நம்பி இருந்தே நீரன் பலனும் என் கேடகமா உம்மை தான் நம்பி இருந்தே சொல்லலாமா சகாயம் பெற்றே உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பே சகாய பெற்றே உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பே நல்ல கரங்களா சேர்ந்து உம்மை போற்றுவே உம்மை உயர்த்துவேன் உம்மை வாழ்த்துவேன் உம்மை ஆராதி உம்மை போற்றுவேன் போற்றுவே உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை நல்ல கரங்களை உயர்த்தி போற்றுவே உம்மை ஆராதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் துதிகண மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே எங்கள் துதிகண மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே நன்றி நன்றி ஐயா என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே நன்றி நன்றி ஐயா விடுவித்து விடுவித்து என்னை மீட்பவரே நன்றி நன்றி ஐயா நல்ல கரங்களை உயர்த்தி விடுவித்து என்னை மீட்பவரே எல்லா சிறையிருப்பிலும் என்னை விடுவித்து காக்கிறவரே ஐயா உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை உம்மை போற்றுவேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் ஹalleluya எத்தனை பேர் சொல்றீங்க அவரை நான் போற்றுவேன் அவரை நான் உயர்த்துவேன் என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லின பொழுது அவருடைய கிருபை என்னை தாங்கிற்று
என் உள்ளத்துல விசாலங்கள் பெருகியில் அவருடைய ஆறுதல் என்னை தேற்றிட்டு. எத்தனை பேர் இருந்தனால நீங்க வீட்டுல இருந்தனால வீடுகள் தோறும் கலக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், நடுக்கத்தோடு பயத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நாள்ல என் உள்ளத்துல விசாலங்கள் பெருகுகையில் அவருடைய ஆறுதல்கள் என்னை தேற்றிட்டு சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர் சொல்றீங்க? நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் தாங்க நம்மளை தேற்ற முடியும். மனிதர்களால தேற்ற முடியாது, மனிதர்களால தேற்ற முடியாது, என் கூட இருக்கிறவங்களால தேற்ற முடியாது. ஆனால் எல்லாவற்றிற்கு மேலாக என் படைத்த ஒரு தெய்வம், அவருடைய ஒரு வார்த்தை என்னை தேற்றுவதற்கு போதும் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல நடுக்குற சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை வாழ்த்துவே, உம்மை சத்தமா உயர்த்தி உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை கரங்களை தட்டி போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பே, உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பே. சொல்றியாவோ சிங்க கேமியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் ஆவியினால், ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் என்ன கரங்களை உயர்த்தி அவரே. உன்னதமானவருடைய மரவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று. ஆமென். தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடார மரவில் ஒளித்து வைத்து நம்மளை பாதுகாக்கிற தெய்வமாய் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது. இதனால் அநேக காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருந்தாலும், நம் பயப்படுகும்படியான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், நம்முடைய தெய்வாதி தெய்வம் எல்லாவற்றிற்கு மேலாக, மருத்துவர்கள் அல்ல, கவர்மெண்ட் அல்ல, எல்லாவற்றிற்கு மேலாக நம்மளை படைத்தவர், அவருடைய கூடார மலைவிலே நம்மளை ஒளித்து வைத்து நம்மளை பாதுகாக்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை நாம தேவைப்படுத்தலாமா இருக்கிறவங்கள எல்லா சூழ்நிலைகளும் நம்மளை விட்டு கொடுக்காமல் நம்மளை பாதுகாத்து நம்மளை அரவணைத்து எல்லா வியாதிகளிலிருந்தும் நெருக்கங்கள் இருந்தும் துன்பங்கள் இருந்தும் துயரங்கள் இருந்தும் அவர் நம்மளை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறான். விசுவாசிக்கிறவர் நல்ல கரங்கள் வைத்து சொல்லுங்க பாபா. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. எல்லாரோட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே.
எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்கும். நல்ல கரங்களை தட்டி அவரே என்னை காப்பவர், அவரே அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். கடைசி சொல்லலாமா, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. சத்தத்தை உயர்த்தி அறிக்கை செய்யப்பாக, இயேசுவே என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. நல்ல கரங்கள் அசைத்து சொல்லுங்க பார்க்கலாமோ. ஹல்லேலூயா, சகதகதனா ஹல்லேலூயா, தேவ மகிமை தேவ மகிமை ஹல்லேலூயா. தேவாலயத்தை வஸ்திரத்தொங்களினால் நிரப்பிற்று. ஏசாயாவின் உதடுகளை தொட்ட தெய்வம், இந்த நாள் நம்முடைய உதடுகளை தொட ஒரு வல்லவராக இருக்கிற எல்லா அந்நிய பாசைகளை பேசி ஆவியில் நிறைந்து ரெண்டு கரங்களை உயர்த்துங்க பாருங்க. மலை போன்ற பிரச்சனைகளும் எவ்வளவு பெரிய பர்வதங்களும் எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளா இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது மெழுகு போல உருகுமா? எத்தனை பேர் இந்த வார்த்தை நம்புறீங்க? எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா தெய்வமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
முழங்கும்படியான ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். இந்த இயேசுங்கிற நாமத்தினால் இந்த
இதனால உங்க வாழ்க்கையில என்னென்ன சூழ்நிலைகளா இருக்கலாம், எந்த பாரங்களா இருக்கலாம், என்ன கவலைகளா இருக்கலாம், வியாதிகளா இருக்கலாம், நீண்ட நாள் போராட்டங்களா இருக்கலாம், அதெல்லாம் இருதயத்தில் நினைத்துக் கொண்டு இதனால என்னோடு கூட சேர்ந்து சில நிமிடங்கள் அந்நிய பாசல் ஜெபித்துக் கொண்டிருக்க பார்க்கலாம். ஆண்டவர் நிச்சயமாகவே இதனால ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கத்தர வல்லவரா இருக்கிறார். ஏனென்றால் எங்க இரண்டு மூன்று பேர் கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இறங்கி வருவேன் என்று சொன்ன தெய்வம் இதனால எல்லா தடைகளும் மாறும்படியா, எல்லா விதமான சூழ்நிலைகளும் மாறும்படியா, எல்லா சிறையிருப்புகளும் மாறும்படியாய் தெய்வம் தாம் இந்த நாளில் ஒரு விடுதலை தரும்படியாக, அநேக நாள் கட்டப்பட்டிருந்த நிலைமைகள் எல்லாம் மாறும்படியாக எல்லா வாயில தந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கத்தர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.